சென்று இருப்பதும் வந்து ஓகேவா. அண்ட் ஆர்கே சுரேஷ் துபாயில இருந்தப்பவே அவர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார், நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க, நான் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாரிக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நீ அப்பியர் ஆகு, வந்து அப்பியர் ஆகுறேன்னு ஒரு அஃபிடேவிட்ட போடும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் வந்து அப்பியர் ஆகிட்டு அப்பியர் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஒரு அஃபிடேவிட்ட போட்ட உடனே போலீஸ்ட்டு கேட்குறாரு, ஆமாங்க அவர் வந்து அப்பியர் ஆனாங்க அவ்வளோதான், சரி அப்போ கோர்ட் நோட்டீஸ் கேன்சல் பண்ணு, தேர் இன்ஸ் த மேட்டர். ஆமாம் அவர் உள்ளே வந்துட்டார், இருக்கார் இருக்கார். நான் அவர் நினைச்சா காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியும், கைது பண்ணலாம். ஹரிஷ் என்ன வெளிநாட்டுக்கு தப்பி பண்ணாரு? இல்லை. ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க? ஏன் ஒரு வருஷமா உள்ள இருக்காரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இஓடபிள்யூடைய ஆசியம்மாள், அவங்க ஐஜி தானே, ஐஜி, அவங்கள வந்து கேள்வி கேட்கும் போது, வெல்கம் டு தமிழ்ஷா க்ளோப். இந்த வீடியோவில் நாம ஆருத்ரா நியோமேக்ஸ் சம்மந்தப்பட்ட சில அப்டேட்ஸையும் அலசல்களையும் பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் கழித்து திடீர்னு இஓடபிள்யூ போலீஸார் சில செய்திகளை வந்து சொல்லியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்கன்றத விட பரப்பி விட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆருத்ரா கோல்டு விஷயம் நடந்திருக்கிற முன்னேற்றங்களை பற்றி அதில் சொல்லியிருந்தாங்க. அந்த செய்திகள் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நாள் சவுக்கு சங்கர் அவர்கள் ஆருத்ரா கோல்டு சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவர் நடிகர் ஆர்கே சுரேஷ் அவரை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். ஆர்கே சுரேஷ் அவர்கள் தான் துபாயிலிருந்து வரும்பொழுது ஏர்போர்ட்டில் தன்னை கைது செய்யக்கூடாது, தான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதா வந்து பெட்டிஷன் ஒன்று போட்டிருந்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஆர்கே சுரேஷை கைது பண்ணக்கூடாது, இந்தியாவுக்குள்ளே வந்தார்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஆர்கே சுரேஷ் வந்து துபாயிலிருந்து சென்னைக்கு வந்தார். அதுக்கு பிறகு இஓடபிள்யூ ஆஃபீஸ்க்கு போனார். அவர் வந்து இஓடபிள்யூ போலீஸார் விசாரித்தாங்க. அதோட என்ன நடந்ததுன்னு தெரியல, சைலண்ட்டாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த வீடியோவை போட்டிருந்தார். அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணலை, உள்ளே வரும்பொழுது அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகே விசாரணை செஞ்ச பிறகு அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு டவுட்டை வந்து போட்டிருந்தார். ஆர்கே சுரேஷ் மூலமாக சில சலுகைகள் டிஜிபி அவர்கள் அவருடைய குடும்பத்தார் அனுபவிக்கிறதா வந்து ஒரு சந்தேகத்தை அவர் வந்து கிளப்பியிருந்தார். ஸோ அந்த வீடியோ வந்த அடுத்த நாளே வந்து ஆருத்ரா சம்மந்தப்பட்ட தகவல்கள் இஓடபிள்யூ போலீஸாரால் கொடுக்கப்பட்டது அல்லது பரப்பப்பட்டது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவை உண்மையான தகவல்கள் தான், ஆனால் அந்த கொடுத்த நேரம் அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு நேரமாக இருக்குது. ஆசியாமலை ஐஜி ஆசியாமலை இருக்கும்பொழுது தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்தாங்க. அதனால் இன்வெஸ்டர்ஸுக்கும் இந்த வழக்குகளில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தெளிவாக இருந்தது. இப்போது இந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த நிலையில் போன வாரம் இஓடபிள்யூ போலீஸார் ஆருத்ரா கோல்டு வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆருத்ரா கோல்டு ராயசேகர் 200 கோடி ரூபாய் வரைக்கும் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே இஓடபிள்யூ போலீஸார் கோர்ட்டில் ஒரு முறை வந்து 500 கோடி ரூபாய் வரைக்கும் ஹவாலா முறையில் துபாய்க்கு கொண்டு போயிட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆருத்ரா டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த நிறுவனம் மூலமாக 500 கோடி ரூபாய் வரைக்கும் துபாய் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 200 கோடி ரூபாய் வரைக்கும் கொண்டு போனதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த நியோமேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு செட்டில்மெண்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், மக்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வட்டியும் வாங்கியிருப்பாங்க. அப்படி வட்டி வாங்கியவர்களில் அவங்க 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வட்டி ஒரு 20,000 ரூபாய் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த 20,000 கழிச்சிட்டு மீது 80,000 தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து இப்போ இஓடபிள்யூ போலீஸாரும் வந்து சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து வட்டி மட்டும் வாங்கினதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், வட்டி அப்படிங்கிறத தாண்டி இது போன்ற மோசடி நிறுவனங்களை பற்றி நன்றாக தெரிஞ்சே வந்து சில முதலீட்டாளர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாம் முதல்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, நாம் முதல்லே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம போட்ட பணம் திரும்ப கிடச்சிடும் நல்ல ரிட்டர்ன்ஸோட அப்படின்னு இதுக்குன்னே காத்துட்டு இருந்து போடுற இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் ஆருத்ரா கோல்களையும் போட்டு 1 லட்சம் போட்டாங்க, 3 லட்சம் கிடச்சதும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது 125,000 30,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து 4 மாதத்துலேயே வந்து டபுள் ஆகிடுது. ஸோ 8 மாதத்துலேயே அவங்களுக்கு வந்துட்டு ட்ரிபிள் ஆகிட்டுருக்கும். ஸோ 1 லட்சம் போட்டோம், 3 லட்சம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த லிஸ்ட்டையும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு வந்து நாங்கள் நோட்டீஸ் அனுப்ப போகிறோம். இது எதுக்குன்னா, இந்த மாதிரி மோசடி நிறுவனங்களை பணம் போட்டு சம்பாதிச்சாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து தாராளமாக அந்த சம்பாதிச்ச பணத்தையும் வந்து திரும்ப வாங்கலாம். எப்படியும் வந்து வட்டி மட்டும் கழிச்சிட்டு மீதியை வந்து கொடுப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம் போன வீடியோவில். அதாவது 1 லட்சம் ரூபாய் கட்டினா 20,000 ரூபாய் வரைக்கும் வட்டி வாங்கியிருந்தாங்கன்னா இது போன்ற மோசடி நிறுவனங்கள் சேர்க்கும்பொழுது அவர்களுக்கு காம்படிஷன் அத்தாரிட்டி செட்டில்மெண்ட் செய்யும்பொழுது மீதி உள்ள 80,000 தான் கொடுப்பாங்களே தவிர அவங்க முதலீடாக செஞ்ச அந்த 1 லட்சத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நாம் சொன்ன விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த விஷயம். அதாவது 1 லட்சம் போட்டு 3 லட்சம் சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அவங்க சம்பாதிச்ச அந்த 2 லட்சத்தை கூட தாராளமாக காம்படிஷன் அத்தாரிட்டி திரும்ப வாங்கலாம். அதுதான் வந்து பட்ஸ் ஆக்ட் சட்டம் இருக்குது. அதுதான் வந்து ஆருத்ரா கோல்டு விஷயத்தில் போன வாரம் இஓடபிள்யூ போலீஸ் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு. அதாவது 600 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீட்டாளர்களுக்கு பணம் போய் சேர்ந்திருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஊழலுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சுமார் 2438 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் 600 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீட்டாளர்களுக்கு பணம் போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி 1800 கோடி தான் என்னாச்சுங்கிறது தெரியல. அதில் 200 கோடி துபாயில் என்ன பண்ணிக்கதா சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாம் பல பேருக்கு வந்து கை மாறி இருக்கும். பல மேனேஜர்கள், பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவங்க, அரசியல்வாதிகள், அதிகாரிகள், குறிப்பாக இஓடபிள்யூ போலீஸார் இவங்களுக்கெல்லாம் வந்து பணம் கைமாறி இருக்கும். இப்போ நாம் சொன்ன இந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இதில் வந்து சம்பாதிச்சாங்களோ அவங்ககிட்ட இருந்தால் வந்து காசு வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதுக்கு மிக முக்கிய உதாரணமே பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் 2008 வருஷம்
நடந்த ஒரு ஃப்ராடு. இந்த ஃப்ராடில் மேடாஃப் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஈடுபட்டிருந்தார். அவர் வந்து சும்மா ஒரு வருஷம் நிமிஷம் ஆரம்பிச்சிடலாம் ஏமாத்தலை. அவருக்கு ஏமாற்றணுங்கிற நோக்கம் கூட இப்படி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும்போது கிடையாது. அவர் ஆரம்பித்து தான் வந்து பங்கு சந்தை சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம். ஆனால் அவர் 1970 ஆரம்பித்த ஒரு நிறுவனம். 1990களில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக அவர் வந்துட்டு தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நிறுவனத்தில் முதலீடு செஞ்சவங்களுக்கு நாம் வந்து ரெகுலராக பணத்தை நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கௌரவத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுடைய பணத்தையே வந்து ரொட்டேட் பண்ணி அவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். 1990களில் அப்படி கொடுக்கப்பட்ட விஷயங்கிறது 2008 வரைக்கும் ஓடிச்சு. 2008 உலகம் முழுமையும் வந்து பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்தது. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்ட சமயத்தில் அவராலையும் வந்து சமாளிக்க முடியல. அப்போ அவர் வந்துட்டு நடந்த உண்மைகளை வந்து ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆனார். அந்த வழக்கில் அவருடைய நிறுவனத்தில் முதலீடு செஞ்ச பல நிறுவனங்கள், தனி நபர்கள் மட்டும் கிடையாது, பல நிறுவனங்களே வந்து மக்கள்கிட்டேருந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இவருடைய நிறுவனத்தில் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. மக்கள்கிட்டேருந்து ஒரு நிறுவனம் பணத்தை வந்து வசூல் செய்வாங்க. வசூல் செஞ்ச பணத்தை அந்த நிறுவனம் இந்த மேடாஃப் அப்படிங்கிற ஒரு நபருடைய நிறுவனத்தில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவருடைய நிறுவனம் தான் வந்து தொடர்ந்து நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு வருது அப்படின்னு. ஸோ அப்படி இன்வெஸ்ட் செஞ்சு அந்த நிறுவனம் வந்து பெரிய அளவில் வந்து சம்பாதிச்சிருந்தாங்க. அதாவது மேடாஃபினுடைய நிறுவனத்தில் முதலீடு செஞ்ச வேறு ஒரு நிறுவனம் பெரிய அளவில் சம்பாதிச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது போன்ற நிறுவனங்கள்கிட்ட இருந்தும் தனி நபர்கள்கிட்ட இருந்தும் அவர்கள் முதலீடு செஞ்ச தொகைக்கு அதிகமாக சம்பாதிச்சிருந்தவங்ககிட்ட இருந்து அந்த மொத்த பணத்தையுமே வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து ரிட்டர்ன் வாங்கினாங்க. பலாயிரக்கணக்கான கோடிகள் வந்து ரிட்டர்ன் வாங்கினாங்க. ஏறக்குறைய 30,000 கோடி மேலே வந்து ஒரு நிறுவனத்திடமிருந்து மட்டுமே வந்து அமெரிக்க அரசு வந்து ரிட்டர்ன் வாங்கியிருந்தாங்க, திரும்ப வாங்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பணங்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த ஆர்த்ரா கோல்டு ஆகட்டும், நியோமேக்ஸ் ஆகட்டும், ஐஎஃப்எஸ் ஆகட்டும், எல்ஃபின் ஆகட்டும், ஹிஜாவ் ஆகட்டும், இது போன்ற மோசடி நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணி ஏற்கனவே ஒரு சிலர் சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து தாராளமாக அவங்க சம்பாதிச்ச பணத்தை வந்து திரும்ப வாங்கலாம். ஒரே ஒரு விஷயம், அவங்க அதை வந்து அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும் அல்லது சொத்துக்களாக வச்சுருக்கணும், பினாமி பேர்லேயோ அல்லது தெரியாத அளவுக்கு மறைச்சோ வச்சுருந்தாங்கன்னா போலீஸாரால் அதை வந்து கைப்பற்றது கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக போலீஸார் வந்து அந்த சொத்துக்களையும் வந்து கைப்பற்றி அதை ஏலம் விட்டு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளருக்கு திரும்ப கொடுக்கலாம். அதாவது அவங்க எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து தாராளமாக ரிட்டர்ன்ங்கிறது வாங்கலாம். ஸோ இது போல தான் வந்து இப்போ நியோமேக்ஸ் கேஸில் கூட நிறைய பேர் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. பல 100 கோடிகள் சம்பாதிச்சிருக்கதா வந்து முதலீட்டாளர்கள் அவருடைய நலச்சங்கங்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நலச்சங்கங்கள் நியோமேக்ஸில் சில மாவட்டங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களெல்லாம் வந்து தெளிவாக வந்து இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிஞ்ச மிக முக்கிய புள்ளிகளுடைய சொத்து விவரங்களை தெளிவாக எடுத்தாங்கன்னா தாராளமாக அந்த சொத்துக்களை கைப்பற்றலாம். இவர்கள் சம்பாதிச்ச பணத்துக்கு மேலே கூட வந்து ஃபைனாக வந்து போடலாம். அந்த அளவுக்கு வந்து சட்டத்தில் வந்து இடம் இருக்குது. ஸோ அதனால் முதலீட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் ஆகட்டும் மற்ற நிறுவனங்கள் ஆகட்டும் அதிகமான பணம் சம்பாதிச்சு இருந்தாங்கன்னா அவர்கள் பற்றிய தகவல்களை சேகரித்து போலீஸாருக்கு கொடுங்க. நிச்சயமாக இதெல்லாம் வந்து வழக்குக்கு உதவும், உங்களுடைய பணம் அதிகமான அளவுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா இந்த மாதிரி நிறுவனங்களில் பணத்தை போட்டு ஏமாந்த முதலீட்டாளர்களுக்கு அவர்கள் போட்ட பணத்தில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு தான் வந்து ரிட்டர்னாக வந்து கிடைக்குது. ரிட்டர்ன் கிடைக்கிறதே வந்து அரிது தான், பல பல வருஷங்கள் ஆகுது. அப்படியே ரிட்டர்ன் கொடுக்கும்போது அந்த அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் கிடைக்குது. காரணம், இந்த மோசடி பேரவழிகள் சம்பாதிச்ச பணத்தை பினாமிகள் பேரில் தெளிவாக வந்து மாற்றிடுறாங்க. அதை வந்து முதலீட்டாளர்களும் வந்து கண்டுபிடிக்கிறது கிடையாது. நம்முடைய கடமை, இவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவருடைய உறவினர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருடைய சொந்த ஊர் என்ன, இவர்கள் எப்படி இருந்து எப்படி வந்தாங்க, எங்கே படித்தாங்க, இதெல்லாத்தையும் நம்ம தோண்டி எடுத்தோம்னா நிச்சயமாக இவர்கள் எங்கெல்லாம் பினாமி பேரில் பதுக்கி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் தாராளமாக இவர்கள் மேல் வழக்கு தொடர்ந்து இவர்கள் இந்த மோசடி நிறுவனங்கள் வாயிலாக சம்பாதித்த பணத்தை வந்து தாராளமாக திரும்ப வாங்கலாம். இது போன்ற விஷயங்கள் தான் வந்து போன வாரம் யோடொலி பொலிசா சொன்ன தகவல்களில் நமக்கு வந்திருக்கிற சாதகமான அம்சங்கள். அதனால தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம் நம்ம வீடியோக்களில், முதலீட்டாளர்கள் போராட்டங்கள் நடத்தினால்தான் தீர்வுகள் கிடைக்கும், அமைதியாக இருந்தால் தீர்வுகள் கிடைக்காது, போராடணும். அதே மாதிரி இந்த மோசடி பேரவர்கள் எவ்வளோலாம் சொத்துக்கள் சம்பாதிச்சிருக்காங்க, சேர்த்து வச்சுருக்காங்க, அதை எப்படிலாம் மடைமாற்றியிருக்காங்க, அது எல்லாமே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் நம்ம பணங்கிறது நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் போலீஸே பார்த்துக்கணும்னா லஞ்சம் வாங்கிட்டு இவர்களை வந்து சர்வசாதாரணமாக தப்பிக்க விட்டு விடுவார்கள். இதுதான் வந்து எல்லா கேஸ்லையும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் பல பல வருடங்கள் நடக்கும், அதனால் வந்து அந்த வழக்குகள் தானாகவே வந்து நீர்த்து போயிடும். ஸோ 20 வருஷம் கழித்து, 15 வருஷம் கழித்து உங்களுக்கு எதனால் 5,000, 10,000 கொடுத்தனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ சவுக்கு சங்கர் பேசினதால் தான் வந்து இந்த தகவல்கள் நமக்கு யோடொலி போலீஸாரால் வந்து கொடுக்கப்பட்டது. அதனால தான் வந்து முதலீட்டாளர்கள் அடிக்கடி யோடொலி போலீஸாக அவருடைய அலுவலகத்துக்கு போங்க, என்ன முன்னேற்றம்னு கேளுங்க, அல்லது அவர்களுக்கு ஆர்டிஐ மூலமாக வந்து கேளுங்க, அல்லது வழக்கு போட்டு கூட கேட்கலாம், என்ன முன்னேற்றமே தெரியல, எங்களை வந்து அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூட கேளுங்க. ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் ஏதாவது வழிங்கிறது கிடைக்கும். இந்த வழி செஞ்சால் கிடைக்குமா, அந்த வழி செஞ்சால் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறத விட ஏதாவது ஒன்று வந்து நம்ம செஞ்சிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வழிங்கிறது நமக்கு கிளிக் ஆகும். இது சரியாக தவறா அப்படிங்கிறத தாண்டி மோர்ச்சலுங்கிறது எடுத்துகிட்டே
இருக்கணும். இந்த நியோமேக்ஸ் வழக்கில் கூட இந்த மோசடி பேரவழிகள் நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டையும் போலீஸையும் ஏமாத்துறதுக்கு முயற்சிகள் செஞ்சிகிட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து முதலீட்டாளர்கள் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் ஒரு செட்டில்மெண்ட்டே வருது அப்படின்னாலும் அவ்வளோ வேகமாகலாம் கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரமாக கண்டிப்பாக வந்து நடக்காது. அப்படி நடக்கும் பட்சத்தில் கூட முதலீட்டாளர்கள் விழிப்புணர்வோடு இருந்து இவருடைய பினாமிகள், இவருடைய சொத்துக்கள், இவருடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ், பணம் எப்படிலாம் மூவ் ஆயிருக்கு, அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டுங்கிறது இவங்ககிட்ட வாங்க முடியும். அதே மாதிரி நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களும் வந்து மற்ற வழக்குகளில், குறிப்பாக இந்த ஆர்திரா வழக்கில், ஐஎஃப்எஸ் வழக்குலலாம் என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுடைய வழக்கம் எப்படி போக போகுது அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும். அப்போ தான் வந்து நாம் சொல்கிற விஷயங்களும் உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய பணம் எப்படிலாம் வந்து கைமாறி இருக்குது, எப்படிலாம் உருமாறி இருக்குது, எப்படிலாம் மற்றவங்க பேரில் சொத்துக்கள்லாம் மாறி இருக்குது, அப்படி மாற்றப்பட்ட சொத்துக்கள் திரும்ப எப்படி விற்கிறாங்க, ஏன்னா அவங்க பேர்லேயே வச்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வழக்கில் மாட்டிச்சுன்னா அவங்க வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க, விற்றுட்டு அந்த பணத்தை வேறு ஊர்களை போயிட்டு சொத்துக்களாக மறுபடி மாற்றுவாங்க, அதுவும் வேறு வேறு பேரில் வந்து மாற்றுவாங்க, பினாமி பேரில் மாற்றுவாங்க. அதனால் மற்ற வழக்குகளில் என்ன நடக்குதுங்கிறத வந்து எல்லா முதலீட்டாளர்களுமே வேறு வேறு வழக்குகளில் என்ன நடக்குது, இந்த மோசடி நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட வேறு வழக்குகளில் என்ன ப்ராக்ரஸ் நடந்துட்டு வருது, அதில் என்ன நடைமுறைகள் போயிட்டு வருது அப்படிங்கிறத வந்து கவனமாக பாருங்கள். அப்போ தான் வந்து அதற்கேற்ற முடிவுகளை வந்து எடுக்க முடியும், முயற்சிகளை வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி ஆறுதிரா ஐஎஃப்எஸ் வழக்குகளில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க, ஆனால் இன்னும் நியோமேக்ஸ் வழக்கில் சார்ஜ் ஷீட் போடாமல் இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறதையும் வந்து கேட்கணும், போலீஸார் வந்து வேகமாக செயல்பட சொல்லணும். ஏற்கனவே ஹைகோர்ட்டுங்கிறது சொல்லியிருந்தாங்க வேகமாக மோசடி நபர்களை கைது செய்யுங்கன்னு, அது இன்னும் வந்து நடக்கவே இல்லை, நிறைய பேர் கைது செய்யவே இல்லை. கைது செய்த நபர்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக ஜாமீனில் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட ஒரு அச்ச உணர்வே இல்லாமல் சர்வசாதாரணமாக ஜாமீன் கிடைக்குது அவங்களுக்கு. இந்த செட்டில்மெண்ட்டுங்கிறது திரும்பவும் சொல்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கொடுத்துட முடியாது, ஏன்னா வந்து இவர்கள் வைத்திருக்கும் சொத்துக்கள் அல்லது ரொக்கப்பணம் அசை மற்றும் அசையா சொத்துக்கள் இவையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குறைவாக தான் இருக்கும். அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை விட குறைவான அளவில் தான் வந்து இவங்க வந்து வச்சிருப்பாங்க, ஏன்னா இவங்களே நிறைய பினாமிஸ்க்கு வித்துட்டு இருப்பாங்க அல்லது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து செட்டில்மெண்ட் செஞ்சிட முடியாது. எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் பணத்தை வந்து அவர்கள் போட்ட முழு பணத்தை வந்து கொடுக்குற அளவுக்குலாம் வந்து இவர்கள்கிட்ட சொத்துக்களோ பணமோ வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து இவர்கள் எங்கெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து முதலீட்டாளர்கள் கண்டுபிடிப்பதற்கு முயற்சிகள் செய்யணும். இதை தனிநபராக செய்ய முடியாது, அதனால தான் சங்கங்கள் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தேனி மாவட்ட சங்கம் இது போல் ஒரு சில மாவட்ட சங்கங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க நியோமேக்ஸில், அந்த மாதிரி மற்ற நிறுவனங்களில் கூட ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்த வீடியோவில் மேலும் சில அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஏற்கனவே பார்த்துட்டு வர மற்ற முதலீட்டாளர்களும் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா தான் நாம் போடுற வீடியோஸ் முக்கியமான தகவல்கள் உங்களை வந்து சேரும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பணம்லாம் எதுவும் கிடையாது, சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். கடவுள் ரொம்ப பேசிட்டு